கதை வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு சார்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி புஷ்பு மேம் மீனா மேம்லாம் கேட்க போகிறேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா கேளு, கேட்க போகிறீங்களா, அவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்டது. ஏன் பண்ண மாட்டாங்க சார், கண்டிப்பாக பண்ணுவாங்க சார். இல்லை ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடி பண்ணுவார், அடுத்த சீனிலே பார்த்துக்கிட்டு வச்சுக்கோங்க பயங்கர சோகமாக நடிப்பார், அது கடந்த சீனில் பார்த்தீங்கன்னா பயங்கர சீரியஸாக வில்லன்கிட்ட போய் இது பண்ணிட்டு இருப்பார். இந்த கிராஃப் வந்து ரஜினி சார் படங்களில் வந்து டக்கு டக்கு டக்குன்னு மாறும். நயன்தாரா மேமோட சேர்ந்து கிண்டல்கள் மக்கள்கள் அதில் பட்டு எடுக்க போகிறதுல அப்படியே போச்சுன்னா சீரியஸ்னஸ், அப்படியே போச்சுன்னா ஒரு சின்ன ஃபேஸ் ஒரு டெம்போ மாறுது. கதை கேட்ட பிறகு அவர் என்கிட்ட சொல்கிற கதைக்குள்ளே நான் இருக்கணும் அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா. ஸோ அவரே வந்து கதைக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுற பொழுது இசையமைப்பாளரும் அந்த கதைக்கேற்ற மாதிரி பண்ணுற இசையமைப்பாளர் தான் இருக்குன்னு நான் நினச்சேன் சார். ஆக்சுவலாக ஃபிஸ் ஃபைட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஃபிஸ் ஃபைட் பண்ணோம். பைக் சார் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு, பைக் செட்டப் பண்ணோம். எனக்கு எங்கள் அண்ணனை பார்க்கணும் போல் இருக்குது, கடல் தாண்டி போனாலும் குலசாமி நிழல் தாண்டி போக முடியாது அப்படின்னு கீர்த்தி மேடம் சொல்கிற அந்த டைலாக் போது சார். அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய ஸ்டார் காஸ்ட் இதில் போடுறீங்க சார், என்ன அதில் குஷ்பு மீனான்ற ரெண்டு கேரக்டர்ஸ் வர்றதுக்கு என்ன சார் காரணம், அவங்கள செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம்? நான் ஆக்சுவலாக பேசிக்கலாக நான் வந்து குஷ்பு மேம் மீனா மேம் ரெண்டு பேருடைய மிகப்பெரிய ஃபேன் நான். அஃப்கோர்ஸ் அந்த ஏஜில் நம்ம வளரும் பொழுது அவங்க படங்கள் நிறையா பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக முத்துவாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் தலைவர் படம் பண்ணுறோம், சூப்பர் ஸ்டார் கூட படம் பண்ணுறோம் அப்படிங்கிற பொழுது அவருடைய பெஸ்ட் காம்போ வந்து படத்தில் இருக்கணுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சார். ஆக்சுவலாக இந்த கதை வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு சார்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி குஷ்பு மேம் மீனா மேம்லாம் கேட்க போகிறேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா கேளு, கேட்க போகிறீங்களா, அவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்டது. ஏன் பண்ண மாட்டாங்க சார், கண்டிப்பாக பண்ணுவாங்க சார், இல்லை கதாபாத்திரம் அவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். ரெண்டு பேரும் இம்மிடியேட்டாக ஒத்துக்கிட்டு சூப்பராக பண்ணாங்க. ஸோ என்னுடைய ஆசை வந்து குஷ்பு மேம் பார்க்குற பொழுது அண்ணாமலையுடைய அந்த என்ன சொல்கிறது நாஸ்டாலஜி ஃபீல்ஸு, அதே மாதிரி மீனா மேம் பார்க்குறம்போது முத்து வீரா இந்த படங்கள் பார்க்குறதுக்குரிய ஃபீலு. அதான் ஒரு சூப்பர் ஸ்டார் படம் பண்ண போகிறோம், ஒரு சூப்பர் ஸ்டார் படமாகவே இருக்கணும் த்ரூ அவுட்டு அப்படிங்கிற என்னுடைய ஆசை தான் இவங்க எல்லாமே இந்த படத்தில் நடிச்சது. உண்மையில் இந்த ரசிகர்கள் அது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, கொண்டாட்டமாக இருந்தது. அது ஏன்னா நிச்சயமாக இவங்களோட அந்த திருப்பி அந்த ஸ்க்ரீனில் ஆன்ஸ்கிரீன் பேரில் பார்க்கும்போது, அதாவது படத்தில் வந்து கேரக்டர் வைஸ் அவங்க அவங்களுக்கு ஹஸ்பண்டு கேரக்டர் வேறு வேறு ஜோடிகள் இருந்தால் கூட இவரோட முறை மாப்பிள்ள முறை மாமன் அது உண்மையில் அந்த லவ் அந்த இன்டிமேஸ் இருந்தால் அதுவே கனெக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. பிரமாதமாக பார்க்கறதுக்கு அது அந்த எபிசோடு தனியாகவே ஒரு என்ஜாயபிள் மாதிரி இருந்தது. அது ஆமாம் சார், ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் இல்லைங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்கிறது ஒரு திருவிழா சார், எல்லோரும் வந்து ஃபேமிலியாக போயிட்டு எங்கே எதுக்கு போவோம் சொல்லுங்கள், ஒரு திருமணத்துக்கு போவோம், ஒரு திருவிழாக்கு போவோம், ஒரு திரைப்படத்துக்கு போவோம். ஸோ திருமணமும் திருவிழாவும் எல்லார் வீட்லேயும், தமிழ்நாட்டுக்கே திருமணம், தமிழ்நாட்டுக்கே ஒரு திருவிழானா என்ன, அதுதான் அண்ணாத்தை திரைப்படம். குடும்பம் குடும்பமாக வந்து திரைப்படம் வந்து பார்க்குறாங்க, அதற்கு வந்து இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாருமே பெஸ்ட் எலிமெண்ட்ஸாகவே இருக்கிறதோடு தான் காரணம் சார். சார் தலைவர் பொறுத்த வரைக்கும் அந்த ஆக்ஷன் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், சென்டிமெண்ட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு வெவ்வேறு ஜானரை தனியாக பண்ணிகிட்டு இருக்கிற கேரக்டர், இது மொத்த கலவையாக சேர்த்து இந்த அண்ணாத்தை உருவாக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி சார்? சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தலைவர் இப்படிப்பட்ட படங்கள் தான் சார் பண்ணிக்கிட்டு இருந்தார் முன்னாடி. ஆக்சுவலாக எல்லா ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடி பண்ணுவார், அடுத்த சீன்லேயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க பயங்கர சோகமாக நடிப்பார், அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா பயங்கர சீரியஸாக வில்லன்கிட்ட போய் இது பண்ணிட்டு இருப்பார். இந்த கிராஃப் வந்து ரஜினி சார் படங்களில் வந்து டக்கு டக்கு டக்குன்னு மாறும், ஆனால் ஆடியன்ஸுக்கு எந்த விதமான ஜர்க்குமே இருக்காது. அது ஒரு மிகப்பெரிய வரம் சார். ஆக்சுவலாக அது அந்த வரத்துக்கு சொந்தக்காரர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் கூட படம் பண்ணுற பொழுது ஒரு பர்டிகுலர் ஜானரில் பண்ண வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சார். அவர் வந்து எப்படி வந்து எல்லாருக்கும் பிடித்த ஒரு நபராக இருக்காரோ, இந்த திரைப்படமும் எல்லா குடும்பங்களும் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கட்டும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அதனால தான் எல்லா ஜானருமே ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லவ் ஆங்கிள் இருக்கும், ஒரு சின்ன குறும்புத்தனம் இருக்கும், கலாட்டா இருக்கும், பச்சைக்கிளியே அப்படிம்பாரு, இந்த கலாட்டங்களாக போயிட்டுருக்கும். டக்குன்னு பார்த்தா தங்கச்சி திருமணம் வந்து செட்டப்பில் வரும்பொழுது பார்த்தா நயன்தாரா மேமோட சேர்ந்து கிண்டல்கள் மக்கள்கள் அதில் பட்டு எடுக்க போகிறதுல அப்படியே போச்சுன்னா சீரியஸ்னஸ், அப்படியே போச்சுன்னா ஒரு சின்ன ஃபேஸ் ஒரு டெம்போ மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தா வில்லன் கதைக்குள்ளே வரான், வில்லனுக்கு பிசஸ் ஹீரோவுடைய அந்த டகஃபார் அந்த வில்லன் அந்த ஃபைட் இருக்கும், இவரே ஒரு வில்லனத்தை வில்லத்தனமாக பண்ணுவார் விஷயங்கள் எல்லாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தா தங்கச்சி கூட சேரும் போது அந்த நெகிழ்ச்சி, இது எல்லாமே ஒரு காம்பினேஷன் சார். அதாவது ஒரு நல்ல ஒரு நல்ல மீல்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உணவாக இருக்கணும் அண்ணாத்த நினச்சேன் சார். அதான் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து சந்தோஷமாக பார்த்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு நான் ஆல் ஷோஸ் கண்டினியூ பேக் டு பேக் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு ஷோவில் பார்த்தீங்கன்னா என்னோட வந்து ஒரு இயக்குனர் தன் ஃபேமிலியோட படம் பார்த்தார், சீனியர் இயக்குனர் டைரக்டர் ஆர் யுத்தகுமார் சார். ஓகே, அவர் படம் பார்த்துருக்கும் போது சொன்னார், இன்டர்வியூல் என்கிட்ட சொன்னார், ஏடாப்பா படம் நல்லா தானடா போயிட்டுருக்கு, இவங்கெல்லாம் எங்களை கிழிக்கிற அளவுக்குலாம் அதில் படத்தில் அப்படி ஒன்றுமே இல்லை, ஏன் இந்த மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு என்கிட்ட இன்டர்வியூவில் சொன்னார். படம் முடிச்சுட்டு போகும்போது தலைவர்கிட்ட சொல்லு
பிரமாதமான படம், ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார், சிறப்பாக இருக்கார். முடிஞ்சால் இயக்குனர் சிவா மீட் பண்ணும்போது என்னோட வாழ்த்துக்கள் சொல் அப்படின்னு சொன்னார். ஆர் உதயகுமார் சார் சொன்னார். சார் ரொம்ப சந்தோஷம் சார். உதயகுமார் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இஸ் ஆல்வேஸ் மை வெல் விஷர். எப்பயுமே என்னுடைய திரைப்படங்கள் வெளியாகிற போது ஒவ்வொரு படத்துக்கும் வாழ்த்துவார். இந்த அண்ணாத்த படத்துக்கும் வாழ்த்திருந்தார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு உதயகுமார் சார். சார், படத்தை மக்கள் கொண்டாடுறாங்க சார். ஆமாம் சார், பாசத்தோட வேல்யூ தெரிஞ்சவங்க எல்லாருமே கொண்டாடுறாங்க சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இதுக்கு மேலே இறைவன்கிட்ட என்ன சார் கேட்க? கண்டிப்பாக சார். மிகப்பெரிய கலெக்ஷன் சொல்கிறாங்க. சன் பிக்சர்ஸ் ஹாப்பியாக இருக்குது, தலைவர் ஹாப்பியாக இருக்காரு, நான் ஹாப்பியாக இருக்கேன், என்னுடைய டீம் எல்லாம் ஹாப்பியாக இருக்குது. படம் பார்த்த குடும்பங்கள் எல்லாமே கொண்டாடுறாங்க சார். எத்தனை ஃபோன் கால்ஸ், எத்தனை பாராட்டுகள். அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை வந்து இறைவன் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இறைவனுக்கு நன்றி சார். நிச்சயமாக சார். நீங்கள் அதை மக்கள் கொண்டாடுவாங்கன்னு சொன்னீங்க, அது உங்களோட பார்வைக்காக நான் சேகரித்து வச்சேன். உங்களுக்கு சில கிளிப்பிங் தான் ஜஸ்ட் ஒரு ரன் த்ரூ மாதிரி காட்டணும்னு ஆசைப்பட்றேன். சீன் சூப்பராக இருந்தது, அவர் பண்ண எல்லா ஃபைட் சீனுமே சூப்பராக இருந்தது. படம் பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்கு. அழுதே ஓட்டணும் பாருங்களேன். சிவாஜி படம் பார்த்தா அழுக வச்சு வரும். இந்த காலத்த படத்தில் இதில் அழுது இருக்கிறேன். எம்ஜிஆர் பிளஸ் சிவாஜி இஸ் ஈக்வல் டு ரஜினி. நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்திருக்கு சார். நிறைய பார்த்தேன் சார். அதில் எனக்கு ரொம்ப என் மனசு ரொம்ப நெகிழ்ந்த வீடியோஸ் நிறையா இருக்குது சார். ஆக்சுவலாக நான் போய் எங்கள் அண்ணனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு தங்கச்சி சொன்னதாக இருக்கட்டும், உண்மை எடுத்திருக்காங்க சார். ஒருத்தர் விரும்பினா அண்ணன்கிட்ட சொல்ல முடியாது சார்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சொன்னதாக இருக்கட்டும், நான் கமலா தியேட்டரில் படம் பார்க்க போயிருந்தும் போது நான் என் கண்ணுக்கு முன்னாடி பார்த்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு 10 வயசு பையன் தன்னுடைய ஒரு 6-7 வயசு தங்கச்சி தோளில் கை வச்சுட்டு அப்படி இறுக்கி அணைச்சிட்டு தேட்டர் விட்டு வெளியே வரும்போது, தங்கம் தங்கம் செல்ல தங்கம், நான் வந்து அவனுக்கே தெரிஞ்சு அவனுக்கு அந்த மழலையில் அவன் பாடிட்டு வர்றது என் கண்ணால் பார்த்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து தேட்டர் ரெஸ்பான்ஸில் தேட்டர் விட்டு வெளியே வரவங்களுடைய அந்த நெகிழ்ச்சியில் பார்க்க முடியுது. பெண்கள் இவ்வளோ கொண்டாடுறாங்க சார். பெண்கள் வந்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சார், எந்த ஒரு குடும்பத்தில் வந்து பெண் கொண்டாடப்படுறாலோ அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் சார். எந்த ஒரு திரைப்படத்தில் வந்து பெண்கள் போற்றப்படுறாங்களோ அந்த திரைப்படமே நல்லாயிருக்கும் சார். அதுதான் என்னுடைய இது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து மிக 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 சந்தோஷமாக திருப்தியாக படம் பார்த்துட்டு வெளியே வராங்க. அதுதான் இந்த படத்துடைய மாபெரும் வெற்றி காரணமாக நான் நினைக்கிறேன் சார். அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் சார். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சார், இதை இமான் சார் மியூசிக் சார் அது செலக்ட் பண்ணது. ஏன்னா இப்போ தலைவர் படம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கு பயங்கர பேங்க் இந்த மாதிரிலாம் இருந்துட்டுருக்கிற ஜானர் தான் இது வரைக்கும். நீங்கள் அதாவது அந்த சூப்பர் ஸ்டாரிசம் ஹை லெவல் இல்லை ஹை வோல்டேஜில் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியான சாங்ஸ் தான் ஏஆர் ரஹ்மான் ஆட்டம், இளையராஜாவுக்கு அடுத்தது இசைஞானுக்கு அடுத்தது ஏஆர் ரஹ்மான் வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிருத் தேவா சார் அப்படி மாறிட்டார். அவரே ஃபுல்லாக ஃபாஸ்ட் பீட்ஸு அந்த மாதிரி தான் வந்துட்டே இருந்தது. இப்போ இமான் சார் பார்த்தீங்கன்னா அதாவது கதைக்கேற்ற இசையமைப்பாளர், அதாவது மோர் தென் ஃபேண்டசி, அவர் வந்து கதைக்குள்ளே ஆடுங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். அவரை இந்த படத்தில் செலக்ட் பண்ணது எப்படி சார்? கதை சார், அதான் சார். சூப்பர் ஸ்டாரே வந்து கதை கேட்ட பிறகு அவர் என்கிட்ட சொல்கிறார், கதைக்குள்ளே நான் இருக்கணும் அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா. ஸோ அவரே வந்து கதைக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுற பொழுது இசையமைப்பாளரும் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி பண்ணுற இசையமைப்பாளர் தான் இருக்கணும்னு நான் நினச்சேன் சார். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்னுரிய சாங்காக இருக்கட்டும், சார சார காற்றையாக இருக்கட்டும், அந்த அண்ணன் தங்கச்சி உறவு சொல்லக்கூடிய அந்த சித்ரா மேடம் பாடியிருக்காங்க பாருங்கள் சார், அந்த தங்கம் தொங்க பாட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் கதையோடு பிளெண்ட் ஆகி அப்படியே இணைச்சி வரும்பொழுது தான் நீங்கள் படம் முடிஞ்சிட்டு வெளியே வரும்போது ஒரு நெகிழ்ச்சி வருதுன்னு சொல்கிறீங்களா சார். அதற்கு காரணம் வந்து மிக முக்கியமான ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து இமான் சாருடைய இசையும் இமான் சாருடைய பாடல்களும் தான் சொல்லணும் சார். வாட் அ பிஜிஎம் சார். எனக்கு அந்த அவர் கொடுத்துருக்க பிஜிஎம்மாக இருக்கட்டும், எலிவேஷன் சீன்ஸாக இருக்கட்டும், இன்டர்வெல்லில் வந்து தலைவர் வந்து அந்த கையில் வெப்பனோட ஒரு அவரோட நீண்ட நிலையில் வந்து கீர்த்தி மேம் நடந்து போகிற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு சேவியர் மியூசிக் பண்ணியிருப்பார். அதாவது நம்ம அந்த பாதுகாப்பை நான் ஒன்று பாதுகாக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய மியூசிக்காக இருக்கட்டும், எனக்கு எங்கள் அண்ணனை பார்க்கணும் போல் இருக்குது, கடல் தாண்டி போனாலும் குலசாமி நிழல் தாண்டி போக முடியாது அப்படின்னு கீர்த்தி மேடம் சொல்கிற அந்த டைலாக் போது அதுக்கு பின்னாடி அவர் கொடுத்துருந்த மியூசிக்காக இருக்கட்டும், ஹேட்ஸ் ஆஃப் டு இமான் சார். அவருடைய சின்சியாரிட்டிக்கு அவருடைய நாலேஜ் இன் மியூசிக்கு மை பெஸ்ட் விஷஸ் சார். தேங்க்யூ சார். சார் அதே மாதிரி உங்களோட ஆஸ்தான ஒளிப்பதார தொடர்ந்து 25 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க சொன்னீங்க, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதில் எப்படி இருந்துச்சுன்னா? வெற்றி சார் வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு சார். ஆக்சுவலாக 25 இயர்ஸாக நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தோம், ஒன்றாவே வளர்ந்தோம். நான் ஃபஸ்ட் டைம் ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணும்போது அவர் கேமரா பண்ணார். நான் ஃபஸ்ட் டைம் கேமரா பண்ணும்போது எனக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். நான் ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணும்போது எனக்கு கேமரா பண்ணார். என்னுடைய எல்லா படங்களுக்கும் ஒளிப்பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரோட என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு ஐ வேல்யூ த மோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இஸ் அ கிரேட் கேமராமேன். இந்த திரைப்படத்தில் வந்து ரஜினி சார் வந்து இவ்வளோ இளமையாக
இவ்வளோ துள்ளலாக இவ்வளோ எனர்ஜியாக இருக்கார் அப்படின்னா அந்த இளமையாக இருக்கிறதுக்கு வந்து வெற்றி சாருடைய பங்களிப்பு ரொம்ப நிறையாவே இருக்குது. பானு மேடமுடைய பங்களிப்பு இருக்குது, வெற்றி சாருடைய பங்களிப்பு இருக்குது, தலைவருடைய எந்தூசியாசத்துக்கு கூட அதில் முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்குது. ஸோ ப்ளஸ் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப ப்ளசண்ட்டாக ஏன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் வெற்றி சார். அதுக்கு வெற்றி சாருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அபவ் ஆல் இந்த கொரோனா காலகட்டத்தில் இவ்வளோ க்ரௌடு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இமேஜஸோட படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதற்கும் வெற்றி சாருக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே, திலீப் சுப்பராயன் சாராக இருக்கட்டும், ஆக்ஷன் பிளாக்ஸ் ஒவ்வொரு ஆக்ஷன் பிளாக்குமே வந்து இதற்கு முன்னாடி தலைவர் சார் பண்ணாத விஷயங்களாகவே நாங்கள் ட்ரை பண்ணி பண்ணோம். ஆக்சுவலாக ஃபிஸ் ஃபைட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஃபிஸ் ஃபைட் பண்ணோம். பைக் சார் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு, பைக் செட்டப் பண்ணோம். இந்த மாதிரி ஒவ்வொரு எபிசோட்ஸுமே வந்து நாங்கள் வந்து பேசி பேசி அதை வந்து மெருகேற்றி மெருகேற்றி திரையில் கொண்டு வர தொட்டு தான் ஆடியன்ஸ் பார்க்குற பொழுது அது ஒரு பிலீவபிலிட்டி அஸ் வெல் அஸ் அந்த பார்க்குறபோது ஒரு கூஸ்பம்ப்ஸ் இதெல்லாமே ஏற்படுறதுக்கான இந்த அருமையான டீம் தான் காரணம். மிலன் ஃபெர்னாண்டஸ் என்னுடைய ஆர்ட் டைரக்டர், கல்கத்தாவில் படம் நடக்கிற மாதிரி கதை போயிட்டுருக்கும். நாங்கள் பெரும்பாலும் வந்து ஆர்எஃப்சியில் தான் ஷூட் பண்ணோம் படத்தை. அந்த பிலீவபிலிட்டி கொண்டு வரதுக்காக நாங்கள் அவர் எடுத்துக்கிட்ட முயற்சியாக இருக்கட்டும், அது ஹேட்ஸ் ஆஃப் டு மிலன் சார். கிரேட் ஆர்ட் டைரக்டர் என்னுடைய எடிட்டர் ரூபன். ஸோ இது என்டையர் டீம் இருக்கு இல்லைங்களா, என்னுடைய சிஜி டிபார்ட்மெண்ட் ஹரிஹரன் சார், செல்வா சார், இவங்க எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் இந்த கடுமையான உழைப்புக்கு பின்னாடி தான் அண்ணாத்தை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துடைய வெற்றி இருக்குது நான் நினைக்கிறேன் சார். சும்மா நீங்கள் மிலன் சார் பற்றி சொன்னீங்க, அப்போ அடுத்தது கேள்வி அதை தான் கேட்க வந்தேன் நான். என்னென்னா இப்போ மிலன் சார் வந்து இந்த இதற்கு கேள்விப்படாத ஒரு ஃபஸ்ட்டு விஷயம், ஃபஸ்ட் டைம் உங்களை இதுக்கு முந்தைய பெட்டிகளில் நான் கவனிச்சேன் என்னென்னா மூவபிள் செட்ஸ் இப்போ அவர் போட்டு கொடுத்தார் அப்படின்னு எங்கள் இன்டர்வியூவில் டிஓபிஆர் சொல்லியிருக்காரு வெற்றி சார். ஆமாம் ஆமாம், ஃபஸ்ட் டைம் நான் அதை பார்த்தேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஸ்ட்ரீட் செட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சார், ஆக்சுவலாக வந்து ஒரு எங்களுக்கு வந்து கொரோனா வந்து நிறையா கற்றுக் கொடுத்து சொல்லணும் சார். ஆக்சுவலாக இப்போ கொரோனா இல்லைன்னா வேறு மாதிரி செட்ஸாக இருந்திருக்கும். ஆட்கள் நிறையா பேர் வேலை செய்ய முடியாது, ஆட்கள் நிறைய பேர் கிட்டக்கிட்ட நிற்க முடியாது, எல்லோரும் மாஸ்க் போடணும், டைம் கன்ஸ்ட்ரெயின்னு, திடீர்னு வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இன்னும் மூணு நாளில் முடிக்கணும், இந்த மாதிரி நிறைய சவால்கள் இருந்தது சார் எங்களுக்கு. இது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்குறப்போ செட்ஸே மூவபலாக பண்ணலாம், எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மூவபலாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா மிலன் சாருக்கு வந்தது. அந்த ஐடியாவை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணார் அவர். பண்ணி எங்களுக்கு இருக்க ஒரு ஏரியாவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 ஏரியா மாதிரி அவர் மாற்றி கொடுத்தார் ஆக்சுவலாக. ஸோ ப்ளஸ் அதே டெக்னீஷியன்ஸ் வச்சுக்கிட்டு நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் பண்ண முடியாது இல்லையா, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அது நாங்கள் அண்ணாத்தையுடைய அந்த மேக்கிங் வீடியோஸ் வரும்பொழுது ஆடியன்ஸே ஆச்சரியப்படுவாங்க, ஓ இப்படி இவ்வளோ உழைப்பு இருக்கா இதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஹேட்ஸ் ஆஃப் டு மிலன் சார். அந்த மேக்கிங் வீடியோஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா சார்? ஆ இருக்கு சார், யூஸ் பண்ண போகிறேன், எல்லாமே சன் பிக்சர்ஸ் கிட்ட. சூப்பர் சூப்பர் சார், நல்ல விஷயம். நான் இல்லை அது ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி கேள்விப்பட்டேன், செட்டு பிரம்மாண்ட செட்டுகள் போடுறாங்க கேள்விப்பட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரே பாடல் காட்சிக்கு வந்து 4 செட் 5 செட் அடுத்தடுத்த ஃப்ளோரில் போட்டு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி இங்கே ஷூட் பண்ணால் நாளைக்கு அங்கே ஷூட் பண்ணால் அப்படி தான் ஷிஃப்ட் ஆகிட்டு இப்படி தான் நாங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் மூவபிள் செட்டுன்றதை ஃபஸ்ட் டைம் தான் பார்த்தேன். ஆனால் அதே போல் இந்த சார் படம் பார்க்கும்போது லக்னோ, கல்கத்தா, நம்ம தமிழ்நாட்டில் இந்த பொள்ளாச்சி மாதிரி இடங்கள், இன்னும் பல அவுட்டோர் இந்த மாதிரி பல லொக்கேஷனில்